இன்றைக்கு ஆட்சி கட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையில்தான் பொதுமக்களை சந்தித்து வாக்கு கேட்கிறோம். அப்படி பொதுமக்களை சந்தித்து வாக்கு கேட்கின்ற போது அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் இருக்கிறது. அவர்களை கணக்கெடுத்து உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் சில நூறு பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் அதில் ஒருவர் கூட இஸ்லாமிய சிறைவாசிகள் அல்ல. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், இதையும் தாண்டி மக்களை சந்திக்கிற நீங்கள், மக்களின் முதல்வராக இருக்கிற நீங்கள், நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு சிறைத்துறையும் உடனடியாக விடுதலை செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறேன். நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு இந்திய நாட்டின் குடிமகனுக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சுவிஸ் வங்கியிலே பதுக்கி வைக்கப்பட்ட 15 லட்சம் ரூபாயை வழங்குவோம் என்று சொன்னார்கள். ஆட்சிக்கு வந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்கு பிறகு அண்ணாமலைக்கு இதை பற்றி பேசுவதற்கான தார்மீக உரிமை உள்ளதாக நான் கருதுவேன். முதலில் இந்திய ஒன்றியத்துக்கே தலைமை அமைச்சர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றட்டும். நீண்ட நாட்களாக தமிழக சிறைகளில் வாடி வருகின்ற இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக இந்த மாபெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்ட ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் தமிழ்நாட்டில் பன்னெடுங்காலமாக மனிதநேய அடிப்படையில் நீண்ட நாள் சிறைவாசிகளான 7 ஆண்டுகள் கழித்தவர்கள், 10 ஆண்டுகள் கழித்தவர்களை தொடர்ந்து தமிழக அரசு விடுதலை செய்து வருகிறது. ஆனால் 20 ஆண்டு 25 ஆண்டுகள் கழித்தோம் இஸ்லாமியர்களாக அவர்கள் பிறந்த காரணத்தால் மட்டும் அவர்கள் இந்த விடுதலையில் அவருடைய பெயர்கள் இடம்பெறுவதில்லை. 2007 ஆம் ஆண்டு நானே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தபோது இந்த கோரிக்கையை முன்வைத்து பேசிய போது 1400 சிறை கைதிகளை 7 ஆண்டுகள் கழித்தவர்களை விடுதலை செய்தார்கள். கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகும் இதுபோன்று நீண்ட நாள் சிறைவாசிகள் விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் நம்முடைய இஸ்லாமிய சிறைவாசிகள் மட்டும் விடுவிக்கப்படவில்லை. இந்திய ஒன்றிய அரசுகளின் அழுத்தத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற சில ஆர்எஸ்எஸ்ஐ பின்புலமாக கொண்ட ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் தொடர்ந்து இஸ்லாமியர்களுடைய விடுதலையை தடுத்து வருகிறார்கள். மக்களிடத்தில் வாக்கு கேட்பதற்கு செல்வது அரசியல் கட்சிகளான நாம் தான். குறிப்பாக இன்றைக்கு ஆட்சி கட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையில்தான் பொதுமக்களை சந்தித்து வாக்கு கேட்கிறோம். அப்படி பொதுமக்களை சந்தித்து வாக்கு கேட்கின்ற போது அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த அரசுக்கு நற்பெயர் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே முட்டுக்கட்டை போட வேண்டும் என்ற நோக்கோடு பல்வேறு தமிழர் நலன் சிக்கல்களிலும் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையிலும் டெல்லியிலே உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டின் ஆளுநர் மாளிகையிலே உட்கார்ந்து கொண்டு இங்கு தனி ஒரு போட்டி அரசாங்கத்தை ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், இதையும் தாண்டி மக்களை சந்திக்கிற நீங்கள், மக்களின் முதல்வராக இருக்கிற நீங்கள், நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலையில் தாயுள்ளத்தோடு கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழா நடைபெறுகிற இந்த தருணத்தில் அவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக வலியுறுத்துகிறேன். அதேபோன்று 10 ஆண்டுகள் சிறைவாசம் முடித்த ஏனைய அனைத்து கைதிகளையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு சிறைத்துறையும் உடனடியாக விடுதலை செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறேன். தொடர்ச்சியாக நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற உடனேயே சட்டமன்றத்திற்குள்ளே சென்று நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், அதுபோன்று 7 ஆண்டுகள் கழித்தவர்கள் ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை கணக்கெடுத்து உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் சில நூறு பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் அதில் ஒருவர் கூட இஸ்லாமிய சிறைவாசிகள் அல்ல. அதனால் தொடர்ந்து இஸ்லாமிய சிறைவாசிகளின் வாழ்வுரிமை பறிக்கப்படுகிறது. அவருடைய பிள்ளைகள், குழந்தைகள், அம்மா அப்பா அத்தாக்கள் அனைவருமே இன்றைக்கு வயதானவர்களாக இருக்கிறார்கள். பல சிறைவாசிகள் தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கின்ற போது சிறைக்கு சென்றார்கள். குழந்தை பிறந்து அதற்கு குழந்தை பிறந்து பேரன் பேத்தி எடுத்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் வெளி உலகத்தை காண முடியவில்லை, குழந்தைகளோடு உறவாட முடியவில்லை. பரோல் விடுப்பிலும் அவர்களுக்கான விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை.
இஸ்லாமியர்களாக பிறந்ததை தவிர அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை. குற்றம் செய்தவர்கள் என்று நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டுதான் அரசுகள் பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது. அந்த பொது மன்னிப்புகள் ஏன் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு மட்டும் மறுக்கப்படுகிறது? ஆதலால் பல்வேறு சமூக நீதி கோட்பாடுகளின் தடைகளை உடைத்து ஆட்சி செய்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி அனைத்து இஸ்லாமிய சிறைவாசிகளையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு இந்திய நாட்டின் குடிமகனுக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சுவிஸ் வங்கியிலே பதுக்கி வைக்கப்பட்ட 15 லட்சம் ரூபாயை வழங்குவோம் என்று சொன்னார்கள். ஆட்சிக்கு வந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த 15 லட்சம் ரூபாய்க்கு 8 ஆண்டுகளுக்கும் ஒரு குறைந்தபட்ச வட்டியை போட்டு தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்திய முழுக்க இருக்கிற குடிமகனுக்கு வழங்க சொல்லுங்கள். அதற்கு பிறகு அண்ணாமலைக்கு இதை பற்றி பேசுவதற்கான தார்மீக உரிமை உள்ளதாக நான் கருதுவேன். முதலில் இந்திய ஒன்றியத்துக்கே தலைமை அமைச்சர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றட்டும். ஆனால் 7.5 லட்சம் கோடி கடன் இருக்கிற ஒரு அரசாங்கம் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இன்கம் டேக்ஸ் வருமான வரி கட்டக்கின்ற கோடீஸ்வரிகளாக இருக்கின்ற லட்சாதிபதிகளாக இருக்கின்ற குடும்ப தலைவர்களை தவிர்த்து ஏனைய 1000 ரூபாய் பயனளிக்கக்கூடிய வகையில் வாழ்கின்ற மக்களுக்கு வழங்குகின்ற இந்த திட்டம் வரவேற்புக்குரிய ஒன்று திட்டம். அதனால் இதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வரவேற்கிறது. குறிப்பாக ஒன்றிய அரசு பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் விலையை தொடர்ந்து ஏற்றி வருகிறது. அதனால் குடும்ப தலைவிகளுக்கு இந்த 1000 ரூபாய் மாதம் என்பது அவருடைய அந்த சுமையில் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு சிறு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இதை நான் வரவேற்கிறேன். நம்பர் 2, இன்றைய தினம் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற என்எல்சி நிர்வாகம் தனது அதிகாரிகளோடு காவல்துறை வருவாய்த்துறையோடு இன்றைக்கு நெய்வேலிக்கு அருகாமையில் இருக்கிற இன்றைக்கு கத்தாழை கறிவெட்டி போன்ற கிராமங்களுக்கு வானநிலை நிலங்களுக்கு அத்துமீறி உள்ளே நுழைந்து நிலத்தை கையகப்படுத்த நடந்த முயற்சியில் அங்கு தள்ளுமுள்ளாகி 8 பேருக்கு மேலே தீக்குளித்து தன்னை மாய்த்து கொள்வதற்கு அவர்கள் பெட்ரோலையும் மண்ணெண்ணையும் ஊற்றி கொண்டு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். தமிழக முதல்வரை நாங்கள் முறையிட்டு வேண்டுகோள் வைத்த பிறகு நில எடுப்பு தடுத்து நிறுத்தப்படும் என்று அறிவித்தார். அப்படி அறிவிக்கப்பட்ட பிறகு மீண்டும் என்எல்சியும் வருவாய்த்துறையும் காவல்துறையும் எதற்காக நிலமெடுக்க அங்கு சென்றார்கள்? அப்போ தமிழ்நாட்டு மக்கள் என்றால் கேட்பதற்கு நாதியற்ற மக்களா? அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு இனி ஒருவர் அங்கு தீக்குளித்தார், மண்ணெண்ணை ஊற்றி கொளித்துக் கொள்ள முயற்சித்தார் என்ற செய்தி வராத வண்ணம் பேச்சுவார்த்தையின் ஊடாக அந்த மக்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முன்வர வேண்டும். அதுவரையில் ஒரு பிடி மண்ணை கூட எடுப்பதற்கு என்எல்சி நிர்வாகமும் வருவாய்த்துறையும் காவல்துறையும் அந்த பகுதிக்கு வரக்கூடாது என்கிற வேண்டுகோளையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் முன்வைக்கிறேன். தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் இருக்கிறேன், 5 முறை பேசியிருக்கிறேன், 6வது முறை பேசுவேன். அடுத்து இதுக்காக பல போராட்டங்களை நடத்திருக்கிறேன். அடுத்தது அவர்கள் விடுதலை செய்யும் வரை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய போராட்டங்கள் தொடரும்.